Hello children, இன்னைக்கு worksheet 2ல sum number 17 பார்க்க போறோம். Using commutative property simplify the following. So மூணு values கொடுத்து இது மூணையும் ஆட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம commutative property யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. Commutative propertyனா ரெண்டு நம்பரை மாத்தி ஆட் பண்றதுன்ற மாதிரி அர்த்தம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா first நம்பரை இங்கே தான் வச்சுக்க போறோம். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மாத்திக்க போறோம். மாத்தி ஆட் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வரும்ங்கிறதுனால நம்ம வந்து மாத்திக்கிறோம். இப்போ வந்து இது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக கிடைக்கும். 172 + 28 வந்து 28 + 2 is 30, 30 + 70 is 100, 100 + 100 200 கிடைக்குது. ஸோ 200ன்னு ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பராக வரும்போது நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். எல்லா நம்பர்ஸையும் ஒன்னொன்னையும் ஆட் பண்ணுறதை விட இப்போ பாருங்கள் ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ 248. ஸோ நமக்கு ஈஸியாக 248 நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியுது இல்லையா? ஸோ இதுக்காக தான் நமக்கு இந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ், இந்த commutative property எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 4 × 98 × 25. இது கூட பார்த்தீங்கன்னா commutative property யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம அங்கேயே வச்சுக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் commutative property யூஸ் பண்ணி மாற்றிக்கிறோம் நம்ம. ஸோ 25 × 98ன்னு மாற்றிக்கிறோம். இப்போ வந்து 25 × 4 are 100 நமக்கு தெரியும் இல்லையா? 25 டேபிள் வந்து ரொம்ப ஈஸியானது, கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு தடவை சொல்லி வந்துடுறேன். 25 டேபிள் பார்த்தீங்கன்னா 25, 50, 75 இந்த மூணு நம்பர்ஸ் மட்டும்தான் திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 100, அதுக்கப்புறம் இதே நம்பர்ஸ் தான் 125, 150, 175, அடுத்து 200, 225, 250. எப்பவுமே அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 25 4s are அப்படின்னா 100ங்கிறது வந்து நம்ம தூக்கத்தில் எழுதி போட்டு கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு நம்பரா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 25 4s are 100 × 98. அதே போல் மல்டிப்ளிகேஷனில் வந்து எண்டிங்கில் ஜீரோஸ் வந்ததுன்னா நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா? 98ன்னு எழுதி இந்த ரெண்டு ஜீரோஸ் எழுதிட போகிறோம். ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினால இந்த நம்பர்ஸை மாற்றி போட்டு அதை வந்து ரவுண்ட் ஆஃப் நம்பராக கொண்டு வந்து அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளால ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்த சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் யூஸிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஈஸியாக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து 1000 இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம 1000 + 2 போட்டுக்கலாம். 14 × 1000 2 இருக்கிறதுனால அதை வந்து 1000 + 2 போட்டுக்கலாம், பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். 14 × மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ 14 × 1000 + இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து 14 × 2, இந்த 14 அடுத்து 2க்கும் கொடுக்குறோம். ஸோ இப்போ இது மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த இடத்துல ஈஸியாக இருக்கு இல்லையா? லாஸ்ட் எண்டிங்கில் 3 zeros இருக்குன்னா 14 எழுதிட்டு 3 zeros போட்டுரும். ப்ளஸ் 14 × 2 is 28. இப்போ இது ஈஸியாக ஆட் பண்ணிடலாம் இல்லையா? 14,000 லாஸ்ட் 2 digitக்கு மட்டும் இந்த 28 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ இது பாருங்க, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டிங் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ராக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம வந்து பேக்வேர்ட்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா, இப்போ A × B - Cன்னு இருக்கு அப்படின்னா A × B - A × C. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இது போல எழுத போகிறோம். அதாவது இந்த 100 வந்து நம்ம காமனாக எடுக்க போகிறோம். 100 தான் ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்கு இல்லையா? ஸோ 100 காமனாக எடுத்துட்டோம்னா இதில் வந்து ரிமைனிங் என்ன இருக்குன்னா 87 இருக்குது. இந்த மைனஸ் எழுதிட்டு இங்கே இருக்கிற 7 எழுதிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 100 × 87 - 7. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம் இல்லையா? 87 - 7 is 80. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாகிடுச்சு நமக்கு. 8 1s are 8 எழுதிட்டு 3 0, ரெண்டு இதுலேயும் இருக்கிற ஜீரோஸ் எல்லாத்தையும் எழுதிட வேண்டியதான். That's all. This is the answer. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டினால நமக்கு எவ்வளோ ஈஸியாக ஆகுது பார்த்தீங்களா? சம்மே ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ். 0 இஸ் த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஸோ 0 தான் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் த ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்னன்னா, எந்த நம்பர் கூட இந்த அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதானே அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ இப்போ 0 வச்சு நம்ம அதுதான் அடிட்டிவ் ஐடென்டிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். எதனாலும் நீங்கள் கொடுக்கலாம். 2 + அடிட்டிவ் ஐடென்டினா நம்ம ப்ளஸ் போட போகிறோம். 2 + 0 is equal to 2, சேம் ஆன்சரை கொடுக்குது. So, this is the additive identity. 3 plus 0 equal to 3. Any number you can give. Even 115 plus 0 is equal to 115. 3-digit number, 4-digit number. This is 0 could add the same answer. Okay, the product of a non-zero whole number and its successor is even. So, product multiply panna value abdina artham. Edavadhu oru non-zero number na zero illada vera endha number a irundhalum adu kuda adoda successor multiply பண்ணும்போது நமக்கு even number தான் answer a கிடைக்கும் அப்படினு சொல்றாங்க. இப்போ ஏதாவது ஒரு நம்பர் 3 ன்னு எடுத்துக்கறோம்னா அதோட சக்சஸர் என்னது next number. 3 ஓட next number என்னது 4. So 3 கூட 4 multiply பண்ணும்போது அந்த ரெண்டோட ப்ராடக்ட்டும் ஏதாவது ஒரு non-zero நம்பரோ அதோட சக்சஸரோட ப்ராடக்ட் even number answer even number ன்னு சொல்றாங்க. 3 4s are 12. ஆமா even number தான் நமக்கு கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து பாப்போமா? இப்போ நம்ம odd number எடுத்ததனால நமக்கு even number successor number-ஆ கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம even number-ஐ எடுத்து பார்க்கலாம். இப்போ 6 ன்னு எடுத்தோம்னா அதோட successor என்னது? next number 7. 6 7s are 42. ஆமா நமக்கு even number தான் கிடைக்குது. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு odd number எடுத்தாலும் சரி ஒரு even number எடுத்தாலும் சரி அதோட successorல வரும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு நம்பரையும் அதோட சக்சஸரையும் எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு நம்பராவது ஈவன் நம்பரா இருக்கும் இல்லையா? ஒரு ஆட் நம்பர் எடுத்தா அதோட சக்சஸர் ஈவன் நம்பரா இருக்கும். ஈவன் நம்பர் எடுக்கும்போது அதுவே ஈவன் நம்பர் தான். ஸோ ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பா ஈவன் நம்பரா இருக்கிறதுனால அதோட ஆன்சரும் ஈவன் நம்பரா தான் இருக்கும். இப்போ நீங்க ஈவன் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பரா தான் இருக்கும். இப்போ 2 டேபிளோட ஆன்சர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான் இருக்கும். 4 டேபிளோட ஆன்சர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க எல்லாமே ஈவன் நம்பர் தான். அடுத்து 6 டேபிளோட ஆன்சர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க ஈவன் நம்பர்ஸ் தான். 8 டேபிளோட ஆன்சர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ ஈவன் நம்பர் டேபிள்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கும். இப்போ செக் பண்ணிடலாமே. 2 டேபிளோட ஆன்சர்ஸ் 2 4 6 8 10 12 14 16 ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். 4 டேபிளோட ஆன்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 8 12 16 20 24 28 32 36 எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். 6 டேபிளோட ஆன்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது 6 12 18 24 30 36 42 48 54 60. ஸோ எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். 8 டேபிளோட ஆன்சர்ஸ் அதே போல் எடுத்தாலும் அதே தான். 8 16 24 32 48 56 64 72 80. ஸோ எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஈவன் நம்பர் வரும் அப்படிங்கிறதுனால அதோட ஆன்சரில் ஈவன் நம்பர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இந்த இது இதுதான் அதோட எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் த சம் ஆஃப் 2 ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அன் ஆட் நம்பர். ஸோ 2 ஆட் நம்பர் எடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும் அப்படிங்கிறது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஆல்சோ ஜஸ்டிஃபை வித் ப்ராப்பர் எக்ஸாம்பிள். உங்களோட ஆன்சர் ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 2 ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ ஆட் நம்பர் 3 + 5 எடுத்துக்கலாம். 3 + 5 8. நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஈவன் நம்பர். சம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ சம் ஆஃப் 2 ஆட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஈவன் நம்பர். ஓகே, வேற 2 எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். 7 + 11 = 18. திரும்பவும் நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். எப்பவுமே 2 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஏன்னா இதுல ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர், அந்த 2 2-ஆ நம்ம கம்பைன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கிடைக்கும். இதுலயும் 2 2-ஆ கம்பைன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். Thanks for watching, children.